ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு இனிப்பு வடை தான் செய்ய போகிறோம். வாழைப்பழம் வந்து நிறைய இருக்குது, அதை வச்சு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். வாங்க இப்போ நம்ம சமைக்கலாம். அழகி உட்காந்து நல்லா ஜாலியாக பார்த்துட்ருக்குறா. பாத்திரம் உருட்டுற சவுண்டு கேட்டனே ஓடி வந்துடுவாங்க சார். சரி மேடம், என்ன மேடம்? சரி, நான் இப்போ வந்து மிக்சி எடுத்துகிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கால் கிளாஸ் சீனி மிக்சியில் போட்டு நல்லா பவுடரை அடைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே மூணு நல்ல கனிஞ்ச பழம், எந்த பழமாக இருந்தாலும் பரவாயில்ல, சரி எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் வந்து கற்பூரவள்ளி எடுத்துக்கிறேன். மூணு கனிஞ்ச பழம் எடுத்துருக்குறேன். இதில் தண்ணியெலாம் எதுவுமே ஊற்ற வேண்டாம், வாழைப்பழத்துலேருந்து வர தண்ணியே போதும். இப்போ இதை வந்து நல்லா பேஸ்ட் அடித்து எடுத்துக்கலாம். இந்த வாழைப்பழம் சாப்பிட்டவே அண்ணன் தோல் எடுத்து வைக்க சொல்லுவாங்க செடிக்கு போடுறதுக்காக. அதனால் வந்து அதை எடுத்து ஒரு தட்டில் எடுத்து நாங்கள் மொத்தமாக காய வச்சிட்ருக்கோம், அதில் எடுத்து போட்டுக்க போகிறேன். இப்படி நல்லா பேஸ்ட் அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் மைதா மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவு வந்து அதே மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேன். கால் கிளாஸ் சீனி எடுத்தேன், ஒரு கிளாஸ் மைதா மாவு. அவ்வளோதான். இது கூடவே ஏலக்காய் தூள், ஏலக்காய் தூள் பாருங்கள், ஃபங்க்ஷனுக்கு சமையல்காரர் அடித்து வச்சது, எவ்வளோ தூள் மிச்சம் இருக்குது பாருங்கள், அப்படியே எடுத்து கொடுத்துட்டாங்க. இதையும் சேர்த்து போட்டு அடிச்சுக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள், இது எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்சியில் பேஸ்ட் அடிச்சுக்கலாம். இது கூடவே நான் சோடா உப்பும் சேர்த்துக்கிறேன். சோடா உப்பு ஒரு பிஞ்ச், சோடா உப்பு இது எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் அடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க, இப்படி இருக்கணும். தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம், தண்ணி ஊற்றுனீங்கன்னா எண்ணெய் உரியும், அதனால் இந்த அளவுக்கு திக்காகவே இருக்கட்டும். இப்போ ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியை தொட்டுட்டு சின்ன சின்ன உருண்டையாக இது பண்ணி நம்ம எண்ணெயில் போடலாம். நல்லா இந்த மாதிரி உருண்டை பண்ணி போடுங்க. ரொம்ப ஈஸி தான், எல்லார் வீட்லேயுமே மைதா மாவு இருக்கும், அப்புறம் வாழைப்பழம் கண்டிப்பாக இருக்கும். டக்குன்னு செஞ்சு பாருங்கள். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். சரி, இது எல்லாத்தையும் நான் போட்டுட்டு காட்டுறேன். எல்லாத்தையும் போட வேண்டாம், கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இப்படியே செஞ்சிட்டே இருந்தீங்கன்னா நல்லா புஷ்ஷுன்னு ரவுண்டாக வரும், பால் மாதிரி. நல்லா வாசம் ஜம்முன்னு இருக்குது, அந்த மைதா மாவும் வாழைப்பழத்தோட வாசம் சூப்பராக இருக்குது. நல்லா இந்த மாதிரி கலர் வரணும், மீடியம்லேயே வச்சுக்கோங்க, உள்ளெல்லாம் நல்லா வேகணும். அவ்வளோதான், நல்லா வெந்துருச்சு. கலர் பாருங்கள், இந்த மாதிரி கலரில் வரணும், நல்லா சாஃப்டாக இருக்கும், இந்த மாதிரி கலரில் வரணும். இப்போ எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இனிப்பு போண்டா ரெடி. சட்டுன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம். எதையும் ஊற வைக்க வேண்டாம், அரைக்க வேண்டாம், எதுவுமே தேவையில்லை. மிக்சியில் போட்டு அடித்து அஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் நான் சுட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நமக்கு சூப்பரான இனிப்பு போண்டா, அதாவது மைதா இனிப்பு போண்டா ரெடி. பாருங்கள், பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது, செம சாஃப்டாக இருக்குது. கொஞ்சம் ஆறட்டும், பிச்சு காட்டுறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய ஹேமாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு டிஷ்ஷோட திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள், நல்லா அப்படியே ஓட்ட ஓட்டையாக நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக இருக்குது. வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குட் மார்னிங் அஞ்சுமா. குட் மார்னிங் மா. என்ன ப்ரிபரேஷன் போயிட்டு இருக்குது இன்னைக்கு? கேக் பண்ணிட்டு இருக்கேன். யாருக்கு? அம்மா. யாருக்கு? அவங்களுக்கு தான். ஏன் எனக்கா? அவங்களுக்கு தான். எவங்களுக்கு? அவங்க பேர் சொல்லுங்க. நீங்க தான பேர் சொல்ல கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க. சரி, அப்பனா யாருக்கு இது செய்றீங்க சொல்லுங்க. அவங்களுக்கு தான். அவங்கனா யாரு? செய்றேன் பாவாக்கு. நான் அப்படி தான் இன்னும் சொல்லல. சரி சொல்லு, ஒருத்தர சொல்லு. பாவா சொல்லு. பாவாக்கு. இங்க பா சொல்லு. பாவாக்கு.
சொல்லேன் பாவா, இது உங்களுக்கு தான் ரெடி பண்றேன் பாவா. அவ்வளோ பெரிய தானே, அவ்வளோ பெரிய டைலாக் சொல்ல மாட்டியா? கேக் ரெடி பண்ணிட்டு அதை பாருங்க, ஹார்ட் ஷேப்ல அவங்க பாவாக்கு. சூப்பர் சூப்பர். சூப்பர் அஜுமா, நீதான் வந்து பொண்ணு பார்த்துட்டு போனாங்க. வந்து இன்னைக்கு வந்து மாப்பிள்ளை வீடு பார்க்க போகிறோம். அதுக்கு பார்க்க போகிறதுக்கு அவங்க அத்தை வந்து இவ்வளோ அத்தையும் மாமாவும் கண்டிப்பாக வரணும்னு இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால நம்ம பிருந்தாவும் வராங்க. இப்போ வந்து அவங்க வீட்டுக்கு போகும்போது சர்ப்ரைஸாக கேக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேக் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ கேக் ஆர்டின் கேக் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே அவங்க வந்து க்ரீம் அப்ளை பண்ண போகிறான். இது வந்து ரெட் கலர், இப்படி தானே பிருந்தா? ஆமாம், இப்போ தெரியுது. ஃபுல்லாக ரோஸாக வருமா இதுக்கு மேலே? இங்கே உமா வந்து பாம்பே சட்னி ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறா. நான் வந்து நாளைக்கு ஊர் கொண்டு போகிறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறேன். நாளை காலையில் எல்லோரும் ஊருக்கு கிளம்புறோம். சூப்பர் கலராக இருக்குது அஜிமா, நல்லாயிருக்குல்ல. இதில் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம், ரெண்டு கேக் பண்ணி மேலே மேலே வச்சு ஜாயின் பண்ணியிருக்கிறோம். ஒரு கிலோ, ஒரு கிலோ கேக்கு. சின்ன சின்னதாக அப்படியே அழகாக போடு. தாத்தாவை கூப்பிடுங்க, தாத்தா பார்க்கணும்னு சொன்னாங்க. தாத்தா வாங்க பாருங்க. சூப்பர் ரஜுமா, செம அட்டா அட்டா இருக்குதா பாவாக்கு? சரியா, இப்போ வந்து ஜெல்லு இங்க நீ பாக்குறதுக்குதான் சென்டர்ல வை, சென்டர்ல வை, இங்க வைக்கவா? ஆ ஆ திருப்பி இப்படி கொஞ்சம் திருப்பிக்கோ. ஓகே, இப்படி திருப்பவா? ரைட், ரைட், சரியா இருக்கு. வா வா, சரடா, இங்க நல்லா இறக்கி வச்சிரு. இல்ல அங்க பூ அது தடுக்குமா? சரி ஓகே, இங்க தான் வைக்கணும். அப்படியே ஏய், இத போடல, தள்ளுங்க. போடு போடு போடு, ஹைலைட்ல போடு முதல்ல. ரோஸ்ல வைக்கல, இதோ இந்த கேபில போடலையா? இல்ல ரோஸ்ல வைக்கணும்ல, அதான் அதை மறந்துட்டாப்பா. ஒருத்தரம் குளிக்கல, இங்க 9:30 கிளம்பனா எல்லாம் கேக் செய்யறதையும் சுத்தி சுத்தி வந்து பாத்துட்டு. நான் 10 நிமிஷத்துல நான் ரெடி ஆயிடுவேன். நாங்களும் ரெடி ஆயிடு. நீங்க ரெடி ஆயிடுங்கம்மா, நாங்க ரெடி ஆனும் இல்ல. நாங்களும் ரெடி ஆயிடுறோம். அவ்வளவுடா, அந்த அங்கேயே வச்சு விட்டுறேன். வச்சு போட்டோ எடுக்கணும்ல அதுக்காக. நீங்க வைக்கவா? வை வை. ஓகே, வா வா. அதான் இதுதான் எடுத்துறாட்டா.
கேக் அந்த பாக்ஸை வந்து பேக் பண்ண பார்த்தோம், பேக் பண்ண முடியலை. ஏன்னா வந்து கேக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய கேக் ஆகிடுச்சு. இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏற்கனவே வீட்டில் வச்சுருந்த பாக்ஸ் தான், கேக் பாக்ஸ் தான் இது. அதனால் கேக் அப்படியே கொண்டு போய் ஒரு கேக் கடையில் வச்சு பேக் பண்ணி வாங்கிட்டு போனோம். இந்த வீடியோ சொல்லுங்க, இந்த டப்பா பாக்ஸ் வந்துட்டு 5 kg சி 1/2 kg பாக்ஸ் தான். நாம பண்ணது வந்து 1 kg ஆயிடுச்சுல, சோ டப்பா பத்தல. அதான் டப்பா பத்தல, பாக்ஸ் பத்தல. போய் போற வழியில ஒரு பேக்கரில் நின்று வேற பாக்ஸ் வாங்கி பேக் பண்ணி எடுத்து கொண்டு போனோம். இந்த விலாக் இதோட முடியுது. நாளைக்கு வேற ஒரு வீடியோட திரும்ப உங்களை வந்து நாங்கள் மீட் பண்றோம். தேங்க்யூ.